வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் பல பதிவுகள், சில மூலிகைகள் பற்றியும் உணவுப் பொருட்கள் பற்றியும் ஏற்கனவே நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லவர்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் பல பதிவுகள் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பதிவேற்று தூண்டக்கூடிய சில பொருள்கள் உண்டு. அதில் ஒன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிற வீட்டு மருத்துவத்தில் மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரைங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது, கீரை கடைகளில் கிடைக்கக்கூடியது, தமிழகம் எங்கும் தானாகவே வளரக்கூடியது, இன்னும் பயிர் செஞ்சும் வளர்க்குறாங்க. இதை மணத்தக்காளி, மஞ்சரா, மிளகு தக்காளி, வாயசம் ஆகிய மாற்றுப்பெயர்களும் இதற்கு உண்டு. காயை உலர வைத்து பதப்படுத்தி தயாரிக்கப்பட்ட மணத்தக்காளி வற்றல் மளிகை மற்றும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இலை, காய், பழங்கள் ஆகியவற்று மருத்துவத்தில் உபயோகப்படுத்துகிறாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து சோலனம் நைக்ரம், சான்ஸ்கிரிட்டில் காகமாசி, தெலுங்கில் காமாஞ்சி, கன்னடத்தில் காகுருண்டி, மலையாளத்தில் மணத்தக்காளின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக இலை, காய ஆகியவை இந்திய மருத்துவத்தில் முக்கியமானதாகும். இலை இனிப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது. விட்டமின் B2 சத்து மிகுந்தது. வயிற்றுப்போக்கையும் வயிற்றுப்புண் மற்றும் வயிறு சம்பந்தமான பிற நோய்களையும் குணப்படுத்தும். சிறுநீர் மற்றும் வியர்வையை போக்கும். தோல் நோய்களை கட்டுப்படுத்தும் பழம்பேதி மருந்தாகவும், உடலை பலப்படுத்தும் காசநோய் தோல் நோய்கள் போன்றவற்றின் தாக்கத்தை குறைக்கவும், சிறுநீரை வெளியேற்றவும் பயன்படுகிறது. வாய்ப்புண் குணமாவதற்கு மணத்தக்காளியின் பசுமையான இலைகள் தேவையான அளவு நெய்யுடன் சேர்த்து வதக்கி துவையல் செய்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர வேண்டும். பசுமையான 5 இலைகள் மென்று சாற்றை விழுங்கலாம். இது போன்று ஒரு நாளைக்கு 6 முறைகள் செய்ய முழுமையான குணம் ஏற்படும். உடல் சூட குணமாவதற்கு இலைச்சாறு 5 தேக்கரண்டி அளவு தினமும் 3 வேளைகள் குடித்து வர வேண்டும். நாக்குப்புண், குடல்புண் குணமாக மணத்தக்காளியிலேயே ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்து கொண்டு வர வேண்டும். இந்த காலத்தில் காரம் அதிகமில்லாத உணவுகளை சாப்பிட வேண்டும். நாக்கு சுவையின்மை நீங்குவதற்கும் இதை பயன்படுத்தலாம். வாந்தியை கட்டுப்படுத்தவும் மணத்தக்காளி வற்றலை பயன்படுத்தி பலன் கிடைக்கும். கர்ப்பிணிகள் குறைந்த அளவில் தினமும் வற்றலை உணவில் சேர்த்து கொண்டு வந்தால் மார்பு சளி இலகி வெளிப்படும், மலச்சிக்கல் குறையும். மணத்தக்காளி வற்றலை உபயோகப்படுத்தி பல பலன்களை காணலாம் என்று இந்த மருத்துவ குறிப்புகள் சொல்கிறாங்க. அதனால் இது சாதாரண ஒரு கீரை என்று பார்க்காம இதோட மருத்துவ